உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ராஜ்நிவாசனுடைய களப்பணிகள் 225வது வார இறுதி களப்பணியை குறித்து நாங்கள் எந்த கிராமத்துக்கு போனோம் என்பதை குறித்து உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறோம். கடந்த முறை நாங்கள் தொண்டமானத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தை நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம். அதிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் அந்த கிராமத்துக்கு மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் அது நல்ல உதாரணமாக ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. எனவே அதை குறித்து உங்களிடத்திலே நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். நாங்கள் சனிக்கிழமையன்று அந்த தொண்டமானத்தை சார்ந்த சமுதாய கூடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே அது இருந்ததை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். கதவுகள் உடைக்கப்பட்டிருந்தது, குப்பை கூளங்கள் நிறைந்திருந்தது, தண்ணீர் இல்லாத ஒரு நிலை இருந்தது. இப்படி பல குறைபாடுகளோடு அந்த சமுதாய கூடம் அங்கே அமைந்திருந்தது. அந்த நேரடி களப்பணியின் பொழுது வெள்ளிநீர் குமின் பஞ்சாயத்தினுடைய ஆணையர் திரு ஆறுமுகம் அவர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஆணையரிடம் இதை சரிப்படுத்துங்கள் என்று உத்தரவு கொடுப்பதை விட அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை சரிப்படுத்த வேண்டும், அதை சீராக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி அங்கிருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த பெரியவர்கள், எங்களுடைய ராஜ்நிவாசை சார்ந்த ஊழியர்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை சுத்தப்படுத்த நாங்கள் தொடங்கினோம். நாங்கள் அப்படியாக சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு விவசாயி, நாங்கள் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் வைப்பதற்கு முன்பதாகவே அவராக போய் தன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விவசாயத்துக்கான டிராக்டரை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தார். அந்த டிராக்டரை வைத்து அந்த சமுதாய கூடத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் செய்து அதை சுகாதார முறையிலே பராமரிப்பிற்கான நடவடிக்கையை அவர் மேற்கொள்ள ஆரம்பித்தார். யாருமே அவரிடத்திலே நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவரே ஒரு சொந்தமாக ஒரு முயற்சி செய்து அதை உணர்ந்து சுத்தப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு கூட அதை செய்ய தொடங்கினார். ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த சமுதாய கூடம் மிகவும் சுத்தமானதாக மாறியது. உபயோகப்படுத்தக்கூடிய அளவிற்கு அது மாற்றப்பட்டது. மறுநாளிலே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அதே கம்யூனிட்டி பகுதியிலே அங்கிருக்கிற கிராம மக்கள் எல்லாம் இதை சுத்தப்படுத்திய மகிழ்ச்சியால் அந்த இடத்திலே விளையாடுவதற்கான ஒரு முயற்சியும் எடுத்துக்கொண்டார்கள். யாருமே சொல்வதற்கு முன்பதாகவே அந்த இருக்கக்கூடிய கிராம மக்கள் அங்கே ஒரு கம்பத்தை நட்டார்கள். அங்கே வாலிபால் விளையாடுவதற்கான எல்லா முயற்சியும் செய்து அங்கே பந்து கொண்டு வந்து விளையாட ஆரம்பித்தார்கள். அவர்களால் என்னென்ன விளையாட்டுகள் விளையாட முடியுமோ அதை கயிறு பந்தாகவோ அல்லது வாலிபாலாகவோ எந்த முறையிலே விளையாட வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த கிராமத்தை சார்ந்த பெண்களும் சிறுவர்களும் அங்கே விளையாடத் தொடங்கினார்கள். அங்கே இருக்கக்கூடிய சார்புநிலை கலெக்டர் சப் கலெக்டர் சாஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி, மூத்த அதிகாரி அங்கே வந்திருந்தார். அங்கே இருக்கக்கூடிய மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த விளையாட்டுப் போட்டிகளிலே அவர்களுக்குள்ளே நடந்த அந்த விளையாட்டுப் போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். அங்கே வந்திருந்தக்கூடிய ஆணையர், அந்த பஞ்சாயத்து ஆணையர் திரு ஆறுமுகம் அங்கு விளையாடி கொண்டிருந்த அனைவருக்கும் கைகளை குலுக்கி அவர்களை உற்சாகப்படுத்தினார். ராஜ்நிவாசிலிருந்து நாங்கள் போன எங்கள் குழுவை சார்ந்தவர்கள் அங்கு விளையாடுவர்களுக்கான தொப்பிகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தினோம். அந்த சமுதாய கூடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே 16 மரக்கன்றுகளை நாங்கள் எங்களுடைய ராஜ்நிவாசை சார்ந்த ஊழியர்களும் மற்றவர்களும் சேர்ந்து அங்கே நட்டோம். அங்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அளவிலான அந்த சுய உதவிக்குழு அந்த உறுப்பினர்களுக்கு அந்த சமுதாய கூடத்தினுடைய சாவியை திட்ட இயக்குனர் திரு ரவி பிரகாஷ் அவர்கள் உடனடியாக வழங்கி அதை உபயோகத்துக்கு கொண்டு வந்தார்கள். அந்த சமுதாய கூடத்தினுடைய கதவுகள் சரிப்படுத்தப்பட்டது. இன்றைய தினம் அந்த சமுதாய கூட்டத்தை நிர்வகிப்பதற்கான பொறுப்பை அங்கே இருக்கக்கூடிய சுய உதவிக்குழுவை சார்ந்த பெண்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மற்ற மோசமான நடக்கையுள்ள மனிதர்கள் உள்ள யாரும் போவது கிடையாது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல உதாரணமாக அமைந்திருக்கிறது. நாம் மற்றவர்களுடைய உதவிக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருப்பதை விட நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து பணியாற்றும் பொழுது உடனடியாக பலன் கிடைக்கும் என்பதற்கு இது நல்ல ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலேயும் சுய உதவி குழுக்கள் இருக்கிறார்கள், பஞ்சாயத்து அளவிலான அமைப்புகள் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து உங்கள் பகுதியை மேம்படுத்துவது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சமுதாய கூடங்களை சரிப்படுத்துவது, அதை பயன்பாட்டு கொண்டு வருவது என்பதெல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டால் அதிலே வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து
நம்முடைய கிராமப் பகுதியில் மேம்படுத்தவும் அங்கிருக்கூடிய எல்லா வசதிகளையும் நாம் சரியாக பயன்படுத்தவும் நாம் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவோம் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கிராமத்திலேயும் இன்றைக்கு சமுதாய கூடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சமுதாய கூடங்களை நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அதை சுத்தமாக பராமரிக்க வேண்டும், பசுமை நிறைந்ததாக மாற்ற வேண்டும், மக்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு பொருளாக அது மாற்றப்பட வேண்டும். உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், நம்முடைய மேதகு பிரைம் மினிஸ்டர் அவர்கள், பாரதத்துடைய பிரதமர் அவர்கள் மன் கி பாத் என்று சொல்லக்கூடிய மனதோடு பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே மாதம் மாதம் மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே இதே போன்ற கருத்தைத்தான் மறுபடியும் ஒரு வலியுறுத்தி சொல்வதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவருடைய பகுதிகளை பராமரிப்பது மிகவும் அவசியம் என்ற கருத்தை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் என்பதை இன்றைய இப்பொழுது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம் அனைவருக்கும் நல்ல வளமான ஒரு எதிர்காலமான ஒரு இந்தியா அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, வளமையான ஒரு புதுச்சேரி மாநிலத்துக்காகவும் நான் வாழ்த்துகிறேன். நன்றி.